இன்றைக்கி வந்து கேன்சர் வந்ததும் எல்லாரும் கீமோ தெரப்பி ரேடியேஷனில் எடுக்கிறாங்க அதில் தவறே கிடையாது ரொம்ப ரொம்ப நல்லதான் ஆனால் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கேன்சர் செல்ஸை மட்டும்தான் அதை அழிக்கும் கேன்சர் ஸ்டெம் செல்லுங்கிறது அந்த விதைகளை அழிக்காது இங்கெல்லாம் பாருங்கள் ரெஃபரன்ஸ் வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச் பல வருடங்களாக அதை காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து கேன்சர் ஸ்டெம் செல்லே எப்படி உருவாகிறதுன்னு நம்மளோட நல்ல செல்லுகளே வந்து நல்ல செல்லுகள் இருக்கிற ஸ்டெம் செல் வந்து கேன்சர் ஸ்டெம் செல்லாக மாறின பின்னாடி அந்த செல்லில் இருந்து வரக்கூடிய எல்லா செல்லுகளும் வந்து கேன்சராக மாறிடும் அதை வந்து கீமோ ரேடியேஷன் கொள்ளும் ஆனால் அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் அழிக்காமல் இருந்தால் திருப்பி திருப்பி அந்த கேன்சர் வந்துட்டே இருக்கும் இப்போ ஒரு மரத்தை வெட்டிடுறோம் மரத்தை வெட்டிட்டு நம்ம நினைக்கிறோம் அப்பா அந்த மரம் போச்சு அப்படின்னு இல்லவே இல்லை அதில் சின்ன கடுகு மாதிரி இருக்கிற விதைகள் அங்கே இங்கே காற்றுல போயிருச்சுன்னா மழை வரும்போது கொஞ்ச நாள் கழிச்சு அதெல்லாம் முளைச்சி இப்போ ஒரு மரத்துக்கு பதில் நிறைய மரம் வர்ற மாதிரி தான் கேன்சர் செல்லுகளை மட்டும் அழித்து நம்ம வந்து அப்பா கேன்சர் மாறிடுச்சுன்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க ஆனால் கொஞ்ச நாளில் திருப்பியுமே கேன்சர் வருது இதுக்கு காரணம் கேன்சர் ஸ்டெம் எல்லை அழிக்காதனால தான் இன்னைக்கு கேன்சர் ஸ்டெம் எல்ல அழிக்கிறதுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல ஆனால் நிறைய இப்போ ரீசர்ச் நியூஸ் லேட்டஸ்ட்டாக ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ லேப்பெல்லாம் வந்துட்டு இருக்கிறது என்னென்னா நிறைய பாலிஃபீனால் மருத்துவ ஊட்டச்சத்துள்ள ம உணவு மருந்துகளை வச்சு பண்ண முடியும் அப்படிங்கிற நிறைய ரீசர்ச் எவிடன்ஸ் வருது அதுவும் கட் மைக்ரோபயோட்டோ சேர்ந்து தான் கேன்சர் ஸ்டெம்ஸ் எல்லாம் அழிக்க முடியும் அப்படின்னு நிறைய ரிசர்ச் வருது ஸோ அதனால் எப்போதுமே உங்கள் ஃபேமிலிலையோ ஃப்ரெண்ட்ஸ்லேயோ யாருக்காவது கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற போது கட்டாயம் கீமோ ரேடியேஷன் எல்லாம் டார்கெட்டட் எல்லாம் எடுக்க சொல்லுங்கள் ஆனால் அது மட்டுமே பற்றாது கேன்சர் ஸ்டெம் செல் அழிக்கிறக்கும் அவங்க வழி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அந்த அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணால் தான் கேன்சரை கம்ப்ளீட்டாக நம்மளால் இல்லாமல் பண்ண முடியும்